பிரதியை அவன் நிறைவேற்றியிருக்கிறான். அபுதா அவன் அடியானுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். அவனுடைய பட்டாளத்திற்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அழைத்திருக்கிறான். நான் அழிக்கல, என் படை வீரர்கள் அழிக்கல, என் வியூகத்தால் ஜெயிக்கல, என்னுடைய வீரர்களுடைய பலத்தால் ஜெயிக்கல, என் ரப்பு ஜெயிச்சிருக்கிறார். இத சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பல தருணங்களை சந்திப்போம். அந்த நேரங்களிலெல்லாம் எல்லா பெருமையும் அவனுக்கு உரியது, நான் என்ன பெருமைப்படுவேன், எனக்கு என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்கு என்ற உணர்வை காட்ட வேண்டும். குறிப்பா பெருநாள்ல நாம எடுக்க வேண்டிய உறுதி அது. நமது உள்ளத்தில் இன்றைக்கு வெளியில போகக்கூடிய நாம நமது உள்ளத்தில் எடுக்க வேண்டிய சங்கல்பம் அது அல்லாஹ் அக்பர் என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுக்கிற சங்கலாதம். நாம் எடுக்க வேண்டிய சத்திய உறுதி வாக்குறுதி அல்லாஹ் அக்பர் என்பதை பேணி காப்பேன், அல்லாஹ்தான் பெரியவன் என்பதை ஒத்துக்கொள்வேன், ஒரு காலமும் பெருமை அடிக்க மாட்டேன், பெருமையின் வாசலை திறந்து வைக்க மாட்டேன். யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவன் சுவர்க்கத்தின் வாரையே கூட நுகர மாட்டான். அண்ணன் பெருமகனார் சொல்கிறார். அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய மாற்றம் இருப்பாரு உலகத்தில் மனுஷன மனுஷனாக்கு. ஆனவ அகம்பாவம் அதிகார திமிரு அத்தனையும் அடிச்சு நொறுக்கக்கூடிய வார்த்தை தான் பெருநாள் அன்னைக்கு இஸ்லாமுக்கு சொல்லித்தர வார்த்தை. அது மட்டும் இல்ல, இந்த அல்லாஹ் அக்பர் முழுசா புரிஞ்சா தன்னுடைய சுயமரியாதை எவனும் இழக்க மாட்டான். அடுத்தவன் காலில் போய் விழுறானே அவர் நமக்கு ஆட்சி வழங்கினா பெரிய ஆளாயிரம் நினைக்கிறாங்களே. இப்படி எல்லாம் எத்தனை பேரை பார்க்கிறோம். அடுத்தவர்களிடத்திலே கையேந்துகிறவர்களை பார்க்கிறோம். அடுத்தவர்களிடத்தில் கால்களில் விழுந்து ஆசி வாங்குவதை பார்க்கிறோம். அவர் நமக்கு ஆசி வழங்கினால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகிவிடும் என்று நினைத்ததை பார்க்கிறோம். அவங்களை மாதிரி உண்டா, அவங்களாம் பெரியவர்கள் மகான்கள் அவுளியாக்கள் என்று பிறரை உயர்த்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ்தான் பெரியவன் என்று அந்த பாசகத்தினுடைய பொருள் உள்ளத்தை பதிஞ்சிட்டா வேற எவனும் பரிசில்ல. அல்லாஹுக்கு செய்யற மரியாதை வேற யாருக்கும் செய்ய மாட்டேன். நீ என்ன பெரியாளா, முதலமைச்சரா இருந்துட்டா உன் முன்னாடி நான் கைகட்டி நிக்கணுமா, எந்திரிச்சு நிக்கணுமா? ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்துட்டா உனக்கு வேண்டி நான் கூட கும்பிடு போடணுமா? எனக்கு நீன மனுஷன், நானும் மனுஷன், என்னை விட நீ எப்படி, என்னை விட நீ எந்த விதத்தில் உயர்ந்திருக்கிறாய், எந்த விதத்தில் பெரியவனாய் இருக்கிறாய், காவல்துறை அதிகாரி என்றால் உனக்கு வந்து விட்டதா பெரிய பெரியவன் இருப்பேன் நினைப்பா? நீ படிச்ச மாதிரி நானும் படிச்சேன், நானும் ஆயிட்டு போறேன், நீ செஞ்ச வேலையை நான் செஞ்ச, நானும் என்ன செய்ய முடியாதானே? எனக்கு பசிக்கிற மாதிரி உனக்கும் பசிக்குது, என் உடல்ல மலஜலத்தை நான் சுமத்தை போ சுமப்பதை போட்டு நீ உன் உடம்புல மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு நேத்து உள்ள செய்தி மறக்கிற மாதிரி உனக்கும் மறந்து போகுது. நான் சாப்பிட்ட சாப்பாட்டை வெளியே அனுப்பாட்டி எனக்கு சிரமம் வர்ற மாதிரி உனக்கும் சிரமம் வருது. இருந்து காட்டு அப்படின்னா நீ பெரிய ஆளு ஒத்துக்கிறோம். வயிறு நிறைய பிரியாணி ஒரு ஆளு கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா கொடுத்துட்டு எங்க இறங்கி போகலாம், வேலையே உட்காந்துரு, நாலு நாளைக்கு இங்கேயே உட்காந்துரு, கீழே இறங்க பாத்ரூம் போவார. இருந்து நாட்டு பெரிய ஆளு ஒத்துக்கிறேன், பட்டினி கிழமை நாட்டு ஒத்துக்க ஒத்துக்கிறேன். எதை வச்சு ஒண்ணு பெரியவன், எல்லாரும் மனிதர்கள், எல்லோரும் மனிதர்கள் அடிப்படையில் சமம், இரையச்சமுடையவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ்தான் உயர்வு தாழ்வை பற்றி சிந்திப்பார், அவன் தான் தீர்மானிப்பான், அவனை தவிர யாரும் அது குறித்து தீர்மானிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமலை வழியாக பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார், நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார். திரும்ப திரும்ப இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வாசகம் நமது உள்ளத்திலே ஆழப்பதிய வேண்டும். நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் பிறருக்கு ஏற்படுகிற துன்பங்கள் நமக்கு ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கலாம். அந்த நேரத்தில் பல பேருக்கு பெருமவர் பாத்தியா, நான் முதல்ல இவரை வீடு கட்டும் போதே சொன்னேன், அந்த ஏரியாவில் கிட்டாத பள்ளமா இருக்குது, வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி நிறைஞ்சிரும், வீடு முங்கிரும்னு சொன்னேன். கேட்டானா என்ன பாரு, நான் மேட்டில் வீடு கட்டினேன், வெள்ளம் வரும்போது நான் தப்பிச்சுக்கிட்டேன், என்ன மாதிரி சிந்திக்கணும், என்ன மாதிரி யோசிக்கணும் என்று பேசுவார்கள். நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துடைய வரலாறு திருக்குறான் சொல்கிறது. நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துக்கு வெள்ளம் வருகிறது, வானம் தன் நீரை கொட்டுகிறது, பூமி தன்னுடைய நீரூற்றுகளை பீரிட்டடிக்க செய்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் கப்பல் மிதக்க துவங்குகிறது. அப்ப அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், கீழே எல்லாரும் அழிந்து போறானுவ, நம்ம சொன்னதை கேட்டு யாரெல்லாம் நம்ம கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டாங்க, கப்பல்ல பாதுகாப்பாக வாழ்ந்துட்டாங்க என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் நம்ம சாதிச்சுட்டோம்னா இந்த நிலப்பு வரும். அல்லாஹ் சொல்றான், உனபிச்சு அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜானா மினல் கௌமில் லாலிமீன்,
அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எம்மை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்லிட்டு வண்டி கிளப்பு. வண்டி ஏறி உட்கார்ந்து வண்டி புறப்படும் போது என்ன சொல்லணும்? நான் ஜெயிச்சிட்டேன், நான் நல்லவேளை திங்க் பண்ணி கப்பல கட்டி சாதிச்சிட்டேன் நினைக்காத. அல்லாஹ் இந்த வேலையை செய்திருக்கிறான், இதற்குரிய பெருமையும் புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொல்லுங்கள். இதை இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் நமது உள்ளத்திலே நினைத்து 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 அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி நமது உள்ளத்தில் இருக்கிற பெருமையை நீக்குவதோடு பிறர் யாரையும் பெரியவன் என்று கருதாமல் பிறர் முன்னிலையிலே நமது சிறசை கொண்டு தாழ்த்தாமல் சுயமரியாதையோடு கண்ணியத்தோடு கம்பீரத்தோடு வாழ்வதற்கான சங்கல்பத்தை எடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வாழுகிற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகம் செய்த ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பெருநாளுடைய தினத்திலே இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்தவர்களாக இதற்கான கூலியை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பெருநாளுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த பெருநாளை மையப்படுத்தி அல்லாஹு தாலா நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றான், நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் எந்த அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா ஒரு சின்னஞ்சிறு வசனத்திலே நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான். இந்த பெருநாளை மையப்படுத்தி அல்லாஹ் என்ன திருமறை குரானிலே சொல்லுகின்றான் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு நேரான ஒரு வழியை காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த நன்றியை நீங்கள் எப்படி செலுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். வலிது கபீர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்தான் பெருமைக்குரியவன் என்று நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நமக்கு என்ன நேரான வழியை காட்டினான், நேர்வழி என்றால் என்ன என்பதை குரானிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ, எந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இந்த மனித சமுதாயத்தை படைத்தானோ, அந்த நோக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கல்லு மரம் மட்ட சத்தவன் எவனும் இறைவன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து அந்த ஏக இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நாம் வணங்குகின்றோம் அல்லவா. அந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் மறுமையிலே உங்களுக்கு அந்த சுவனத்தில் அல்லாஹ் நுழைய செய்கின்றான். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அருக்குலைகளை எல்லாம் போட்டு மறுமையிலே வாரி வழங்குகின்றான் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம என்ன நிலையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால், இறைவனையும் வணங்குவோம் என்ற நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. அதனால் தான் திருமறை குரானிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீம், இறைவா உன்னையும் வணங்குவோம் உன்னிடத்திலும் உதவி தேடுவோம் என்று அல்லாஹ் சொல்லல. என்ன கேட்க சொல்றான்டா? உன்னதாண்டா வணங்குவோம், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுவோம் என்று அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை எந்த நேரத்திலும் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்வதல்ல முக்கியம், ஒரு முஸ்லீம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட தௌஹீத்வாதியாக உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் என்ன வன்மையாக கண்டிக்கின்றானோ, அல்லாஹ் எந்த விஷயத்தில் அதிகம் கோபப்படுகின்றானோ, அல்லாஹ் மனித சமுதாயத்திலே ஒரு